இன்னைக்கு நம்மள நிறைய பேர் ஆவிக்குரிய போராட்டத்துல சிக்கி பாதிக்கப்பட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு புரியாம இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னும் நம்மளால ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியல. அதனாலதான் இன்னும் நம்மளால ஆண்டவருக்குள்ள நிலைச்சு நிக்க முடியல. அதனாலதான் இன்னும் நம்ம விழுந்து விழுந்து எழும்பிக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் மீண்டும் மீண்டும் நம்ம பாவத்துல விழுந்துகிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு பலனையும் பார்க்க முடியாம இருக்கிறோம். ஏன்னா எபேசியர் 6:12 சொல்லப்பட்டிருக்கு, நமக்கான போராட்டம் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் இல்ல, நமக்கான போராட்டம் யாரோடனா துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் தான். நம்மள நிறைய பேருக்கு இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை பத்தி இன்னும் தெரியாம இருக்கிறதுனாலதான் மறுபடியும் மறுபடியும் விழுந்துகிட்டு இருக்கிறோம், மறுபடியும் மறுபடியும் தோல்வியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய போராட்டத்துல நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோமா என்கிறதுக்கான 5 அடையாளங்களை பார்க்க போறோம். அதனால ரொம்ப கவனமா கேளுங்க, ஏன்னா இது எல்லாமே நம்மள அறியாமலேயே நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள். நம்ம ஆவிக்குரிய போராட்டத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதுக்கான முதல் அடையாளம், ஆவிக்குரிய ஆசைகளை நம்ம இழந்து போவோம். ஆவிக்குரிய ஆசைகள் என்கிறது சங்கீதம் 42:1 தாவீது சொல்றாரு, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. எவ்வளவு அழகா தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறாரு. அதாவது ஒரு மான் ரொம்ப தாகமா இருக்கும்போது எங்கேயாவது குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைச்சிடாதான் ஒரு நீரோடைய தேடி அலையிறது போல, நானும் உங்களையே தான்ப்பா தேடிக்கிட்டு இருக்கிறேன், என் ஆத்மாவும் உங்களையே தான் தேடிக்கிட்டு இருக்குது. ஒரு வெறி ஆண்டவரோட நெருக்கமா இருக்கணும்னு, ஒரு ஆழமான ஆசை ஆண்டவரோட நெருக்கமா இருக்கணும்னு. அது போலவே நம்மளும் நம்ம வாழ்க்கையில அதிகாலையிலேயே ஆண்டவரை நோக்கி இருந்திருப்போம், பைபிள் படிச்சிருப்போம், பிரேயர் பண்ணியிருப்போம், இடைப்பட்ட நேரங்களில் பைபிள் படிச்சிருப்போம், பிரேயர் பண்ணியிருப்போம், ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி பைபிள் படிச்சிருப்போம், பிரேயர் பண்ணியிருப்போம், சண்டே ஆனா சரியா சர்ச்சுக்கெல்லாம் போயிருப்போம். இது எல்லாமே என்னன்னா ஆவிக்குரிய ஆசைகள். எப்படியாவது நான் ஆண்டவரோட நெருங்கி இருக்கணும், எப்படியாவது ஆண்டவரோட நான் நெருங்கிய ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். ஏதோ ஒண்ணு நம்மளை ஆர்வமா பைபிள் படிக்க வைக்கும், நம்மளை ஆர்வமா பிரேயர் பண்ண வைக்கும், நம்மளை ஆர்வமா சர்ச்சுக்கு போக வைக்கும், நம்மளை ஆர்வமா ஆராதிக்க வைக்கும். இது எல்லாம் தான் ஆவிக்குரிய ஆசைகள். இந்த ஆசைகள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவர், அதாவது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறது. ஆனா நம்ம ஆவிக்குரிய போராட்டத்துல பாதிக்கப்படும் போது என்ன நடக்கும்னா, நமக்கு இந்த ஆசைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கிரும். பைபிள் தானே நாளைக்கு படிக்கலாம், பிரேயர் தானே நாளைக்கு பண்ணிக்கலாம், பொறவு பண்ணிக்கலாம், சர்ச்சுக்கு தானே ஒரு வாரம் போகாம இருந்தா ஒன்னும் இல்லை அடுத்த வாரம் போய்க்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆவிக்குரிய ஆசைகள் குறைய தொடங்கும். பிரேயர் பண்ணதுக்கு தோணாது, பைபிள் படிக்க தோணாது. இதுக்கான காரணம் என்னன்னா, ஆவிக்குரிய போராட்டத்துல நம்ம எதிர்த்து நிக்காம பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கிறோம் என்கிறதுக்கான அடையாளம் இதுதான். ரெண்டாவதா நம்ம ஆவிக்குரிய போராட்டத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதுக்கான அடையாளம், நம்முடைய உடல் மற்றும் உணர்வுகள்ல சோர்வு. ஒரு சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தவைகளை நினச்சி இல்லை நம்முடைய தேவைகளை நினச்சி மனசுக்குள்ளே சோர்ந்து போயிருப்போம். ஆனால் அந்த சோர்வு மனசில் மட்டும் இல்லாமல் நம்ம சரீரத்திலையும் இருக்கும். நம்ம சரீரத்தில் ஏதோ ஏதோ மந்தமாக இருந்தது மாதிரியும், ஏதோ நம்ம பலத்தை இழந்தது மாதிரியும், எதுவுமே செய்கிறதுக்கு விருப்பம் இல்லாதது மாதிரியும் சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்போம். பைபிளில் 1 Kings 19 எலியாவை பார்க்கும்போது, ஆண்டவருடைய நாமத்தில் வானத்திலிருந்து அக்னி இறக்கி கர்த்தர் தான் மெய்யான தெய்வம்னு 450 பாகால் தீர்க்க தரிசிகளை தோக்கடிச்சு அந்த இடத்துல ஜெயிக்கிறான். ஆனா ஜெயித்த எலியாவுக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு உயர்வு வரதுக்குள்ள சாத்தான் அவனுடைய சோதனையை கொண்டு வர்றான். எப்பெல்லாம் நமக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய உயர்வு வர்றதுக்கு காத்திருக்குதோ அப்பெல்லாம் சாத்தான் சோதனைகளை கொண்டு வரதான் செய்வான். எலியாவுக்கு வந்த அந்த சோதனையில அவன் மனசு சோர்ந்து போயிட்டு அவனுடைய சரீரம் சோர்ந்து போயிட்டு, எந்த அளவுக்கு சோர்வுனா அவனுடைய பிரச்சனையின் மத்தியில அவனால யோசிக்க கூட முடியல, எதுவுமே பண்ண முடியல, தூக்கம் தான் வருது, சோர்வுல படுத்து தூங்கிடுறான். ஏன்னா அவனுடைய மனசோட சேர்ந்து அவனோட சரீரம் அவனோட உடம்பும் சோர்ந்து போயிட்டு, அவனுடைய உடம்பு சோர்ந்து போயிட்டுன்னு தெரிஞ்ச ஆண்டவர் அவனுக்கு காக்கா மூலமா சாப்பாடு கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தேவதூதன் வந்து அவனை எழுப்பி சாப்பிடுன்னு சொல்றான். தேவதூதன் எலியாவை
எழுப்பி பயப்படாத பிரேயர் பண்ணு அப்படின்னு ஏதோ சொல்லல, அவனை எழுப்பி சாப்பிடுன்னு சொல்றான். ஏன்னா அந்த நேரத்துல அவனுக்கு அதுதான் தேவையா இருந்தது. அவனுக்கு சரீரம், அவனுக்கு உடம்பு ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அவனால மறுபடியும் எழும்பி ஆண்டவருக்காக நடக்க முடியும். ஏன்னா இந்த அழிஞ்சி போகிற இந்த சரீரத்துக்கு உள்ள இந்த உடம்புக்கு உள்ளதான் அழிவே இல்லாத ஆவியும் ஆத்மாவும் இருக்குது. அதுக்கு தான் சாத்தான் நம்ம மனசோட சேர்த்து நம்ம சரீரத்தையும் சோர்வடைய வைப்பான். மனசு சோர்ந்து போச்சுன்னா மறுபடியும் எழும்பிடலாம், ஆனா நம்ம சரீரம் பலம் இல்லாம போச்சுன்னா மறுபடியும் எழும்பவே முடியாது. அதனாலதான் நம்ம சரீரத்துல சோர்வுகளையும் பலவீனங்களையும் கொண்டு வருவான். மூணாவதா, நம்ம ஆவிக்குரிய போராட்டத்துல பாதிக்கப்படுறோம் என்கிறதுக்கான அடையாளம் தேவைகள் மற்றும் பற்றாக்குறைகள். திடீர்னு நம்ம வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்கும், ஆனால் அந்த தேவைகள் சமயத்தில் நம்மகிட்ட பண பற்றாக்குறையாக இருக்கும். ஒன்றுக்கு மேலே இன்னொரு பிரச்சனைகளாக வந்துக்கிட்டு இருக்கும், தேவையில்லாத செலவுகள் வந்துக்கிட்டு இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைங்களுக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, வண்டி ரிப்பேரு, வேலையில் ப்ராப்ளம், அது இதுன்னு எல்லா பிரச்சனைகளும் நம்மளை தேடி தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றுக்கடுத்து இன்னொன்னா, நம்முடைய கவனத்தை ஆண்டவர் மேலேருந்து திருப்பி பணம் மேலே கவனத்தை செலுத்துறதுக்காகவும் இந்த உலகத்துக்கு மேலே கவனத்தை செலுத்துறதுக்காகவும் சாத்தா இந்த மாதிரியான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவான். இது எதுக்குன்னா ஆண்டவர் மேலே நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கையை உடைச்சி இந்த உலகத்து மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு, பணத்துக்கு மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு, நம்மளை ஆண்டவர் விட்டு தசை திருப்புறதுக்கு இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். நாலாவது, ஆவிக்குரிய போராட்டத்துல பாதிக்கப்படும் போது ஏற்படுறது ஜப இல்லாமை. பைபிள்ல மத்தேயு 26ல இயேசு பேதுருவையும் அவரோட சேர்த்து ஜெபம் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாரு. பேதுருட்ட ஏசப்பா சொல்றாரு, ஜெபம் பண்ணுங்க, சோதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆனா ஜெபம் பண்ணாம தூங்கிடுறாங்க. ஏசப்பா மறுபடியும் வந்து எழுப்பி விட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு, மறுபடியும் தூங்கிடுறாங்க. ஏன்னா ஜெபம் நம்மள சோதனைகள்ல இருந்து பாதுகாக்கும், சோதனைகள்ல இருந்து காப்பாத்தி வெளியே கொண்டு வரும். அதனாலேயே ஜெபம் பண்ணிடக்கூடாது என்கிறதுக்காக சாத்தான் அந்த ஜெபத்தை தடுக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவான், தூக்கம் வர வைப்பான், இன்னும் அவனால முடிஞ்ச காரியங்கள் என்னதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் கொண்டு வருவான். அவனுக்கு தேவை நம்ம ஜெபம் பண்ணிடக்கூடாது. அன்னைக்கு ராத்திரி பேதுரு ஜெபம் பண்ணாம மாமிசத்துக்கு இடம் கொடுத்து தூங்கினதுனால அந்த இடத்துல இயேசுவை பிடிக்க வரும்போது கோபத்துல ஒருத்தனோட காதை வெட்டிடுறான். காரணம் ஜபம் இல்லாமை. அதே போலவே தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஜபம் இல்லைனா மற்றவங்க மேல கோவப்படுவோம், எரிஞ்சி எரிஞ்சி விழுவோம், சோதனைகளுக்கு உட்படுவோம், பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்வோம். அஞ்சாவது, ஆவிக்குரிய போராட்டத்துல பாதிக்கப்படும் போது ஏற்படுறது வாழ்க்கையே போராட்டம் போல இருக்கும். சில சமயங்களில் வாழ்க்கை முழுசும் பிரச்சனையாகவே இருக்கும், எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டது போலவே இருக்கும், நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணியும் எங்கேயுமே நம்ம சேராதது மாதிரி இருக்கும், எதுலேயும் நம்மளை அடைச்சி வச்சது மாதிரியும் அதில் இருந்து நம்மளால் வர முடியாதது மாதிரியும் அளவுக்கான பிரச்சனைகள் இருக்கும். இவ்வளோ தூரம் நான் என் வாழ்க்கையில் போராடி எதுக்கு, இவ்வளோ தூரம் நான் ஜெபம் பண்ணி எதுக்கு, இவ்வளோ தூரம் நான் ஆண்டவரை தேடி எதுக்கு, எல்லாமே பார்க்கறதுக்கு வெறுப்பாக தோணும், எதுவுமே பிடிக்காது, இந்த உலகத்தையே வெறுப்பு. அதுக்கப்புறமா எந்த பாவமான வாழ்க்கையிலிருந்து எழும்பி வந்தோமோ அந்த பாவமான வாழ்க்கைக்கு மறுபடியும் திரும்ப திரும்ப பெய்கிட்டே இருப்போம். எந்த விஷயத்தை இனி செய்யக்கூடாதுன்னு இருந்தோமோ, எந்த விஷயத்துல இனி போக கூடாதுன்னு இருந்தோமோ அதே விஷயத்த மறுபடியும் செய்வோம், அதுலேயே திரும்பவும் போவோம். இந்த ஐந்துல ஏதாவது ஒண்ணு நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் நம்ம ஆவிக்குரிய போராட்டத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். இந்த ஆவிக்குரிய போராட்டத்துல இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்றதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஜபம், ஜபம் விடாம ஜபம் பண்ணும், பைபிள் படிக்கணும். உங்களால முடியலையா, ரொம்ப கஷ்டமா இருக்கா, இன்னொருத்தங்கிட்ட சொல்லுங்க உங்களுக்காக ஜபிக்கிறதுக்காக. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க மறுபடியும் எழும்ப முடியாத அளவுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தனா அதை இன்னொருத்தோட சொல்லுங்க, அவங்கிட்ட இருந்து அதுக்கான தீர்வை கேளுங்க, அதை விட்டு மறுபடியும் எழும்பி வாங்க வெளியே. ஏன்னா ஆவிக்குரிய போராட்டத்துல நம்ம பாதிக்கப்பட்டவர்களாகவே இருந்துட்டோம்னா அதனால நமக்கு தான் இழப்பு. அதனால சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழும்புங்க, மறுபடியும் ஜெபிங்க, பைபிள் படிங்க. இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது, இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை எப்படி போராடுறது
பண்றது இந்த ஆவிக்குரிய போராட்டத்துல சாத்தான் நம்மளை எங்க இருந்து தாக்குவான் ஆவிக்குரிய போராட்டத்துக்கான ஆழமான ரகசியங்களை குறித்தும் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன் அதோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் கிடக்குது அதை பார்க்க மறந்துடாதீங்க நம்ம இயேசு செல்லத்தோட கிருபையும் இரக்கமும் நம்ம எல்லாரோடையும் இருப்பதாக ஆமென்